கல் பெரும் பசுக்கள் மறாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வோபனிஷதோ காவஹா என்று உபனிஷத் சாரமான கீதையை உலகத்துக்கு உணர்த்தியவன் கொடுத்தவன் கீதாச்சாரியன் கண்ணன். அவருக்கே ராமாவதாரத்தில் ஒரு குறை இருந்ததாக பெரியோர்கள் சொல்லுவார். அவர்கிட்ட மைக்க கொடுத்துட்டான், சுத்தி வானரங்கள், நீ ஏதாவது சொல்லுன்னா. ராமர் ரொம்ப அழகா ரெண்டு வார்த்தை சொன்னார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாஜதே அப்படிங்கிற ராமச்சரம ஸ்லோகத்தை கூறினார். கூறிய பிறகு அப்ப இருந்த எல்லாரும் ஞானிகள்லாம் பார்த்தா, என்ன அழகா பேசியிருக்கார் ராமர், ஆனா என்ன மைக்க கொடுத்த உடனே ரெண்டே வரி பேசி திரும்பி கொடுத்துட்டார். அந்த ரெண்டு வரி பேசினது உலகம் முழுக்க பரவிடுத்து. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சோசியல் மீடியா கான்டெக்ட்ல இட் பிகேம் வைரல், எல்லா இடத்துலையும் பரவிடுத்து. அப்ப ராமருக்கு ஒரு குறையாம், ஐயோ இன்னும் கொஞ்ச நாளை பேசியிருக்க கூடாதான். கண்ணனாக பிறந்த போது காத்து கொண்டிருந்தார். அந்த குருக்ஷேத்திர பூமியில் எப்போது அர்ஜுனன் கேள்வி கேட்டானோ இதுதான் சாக்குன்னு வச்சுட்டான். அத்தனை சாரத்தையும் கீதையாக பொழிந்து விட்டார். அது கண்ணனே சர்வலோகேஸ்வரனே எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தவன் ஒரு ஆச்சாரியனாக தான் பிறக்க வேண்டும் என்று கொண்ட ஒரு ஆசை. இட் வாஸ் ஹிஸ் டிசையர் டு பி எ குட் டீச்சர். அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை கண்ணனோடு இணைத்து ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரம் தான் 21வது பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப என்கின்ற பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப அப்படிங்கிற பாசுரம். இந்த ஏற்ற கலங்கள் அப்படின்னா இதை எந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டாள் சொல்றான்னு பார்க்கணும். அவ கிருஷ்ணரை எழுப்ப போறா. இப்ப கிருஷ்ணர் யாரோடவோ பிள்ளை, யாரோட பிள்ளைங்க, நந்தகோபால். அப்ப அந்த நந்தகோபாலனுடைய சீரும் சிறப்பும் என்னங்கிறத பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்ன, அவருடைய கொல்லப்புறத்தில் அவர் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பேக்யார்டில் பெரிய மாட்டுக்கொட்டா, அதுல நிறைய மாடுகள் நின்றுருக்கு.
அப்போ அந்த மாடுகளிடத்திலிருந்து பாலை கறக்க வேண்டும். முன்னாடி நான் சொன்னேன், உபனிஷத்தே பசுவாயிட்டா கிருஷ்ணர் கறந்து கீதைங்கிற பாலை கொடுத்துட்டார். அந்த பாலும் கீதை பால் தான் கொடுக்கல, அவர் நார்மல் ஆவின் பால் தான் கொடுத்தார். அதனால இந்த பசுக்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டு பால் கறக்கணும். ஆனா இந்த பால் எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த பசுக்களா. அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி நீதளிப்ப. சரி, ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோ, சரி பால் வந்துருத்துன்னு பார்த்தா அரை பாத்திரம் தான் நிறைஞ்சு, பாக்கி நாளைக்கு தான் அரை வரும் போல இருக்கு அப்படின்னு இல்லை. இந்த பசுக்கள்லாம் கொழுத்திருந்த பசுக்கள், நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொட்டும். ஒண்ணுமே இல்லை, வீடுகள் தோறும் நம்ம நிறைய டேங்க் எல்லாம் கட்டி கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போதோ என்ன சொல்றோம், மழை வரும்போது அது சேமிக்கும், அந்த தண்ணி எல்லாம் அது பாதுகாக்கும். மழை வந்தால்தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வசதி பண்ணணுமா? என்ன பண்ணணும்னா, மழை வருவதற்கு பூர்வமே பண்ணணும். ஆனா நம்ம வெட்டிட்டோங்கிறதுக்காக மழை வரணுங்கிறது இல்லை, ஆனா வெட்டி வச்சா மழை வந்தால் உதவும். அது போல் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரே வரியா எடுத்துட்டேன்னா, நீங்க ஒரு பாத்திரம் வச்சு அது நிறைஞ்சு இன்னொரு பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது நிறைஞ்சு அது வழிஞ்சிடும். அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் என்பவன் நீங்க எந்த அளவுக்கு சின்சியரிட்டியோட இருக்கீளோ, உங்க சின்சியரிட்டி லெவலை பார்த்துட்டு அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். சுவாமி, எனக்கு அரை மணி நேரம் தான் ராமாயணம் படிக்க முடியும், அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். சுவாமி, நான் படிச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருந்தா படிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு ஞானம் வந்துடும். அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல்லாம் படிச்சிருக்கா ஸ்கூல்ல, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழைப்ப. இதே மாதிரி பொங்கக்கூடிய பாலை பத்தி எங்கேயோ சொல்லியிருக்காளே, மூணாவது நினைத்து உலகையே நின்று பால் சோர. மூணாவது பாசுரத்துல ஏற்கனவே பால் சொரியதை பத்தி சொல்லியிருக்காளா. 21வது பாசுரத்துல ஊற்றமுடையாய் பெரியாய், இந்த இடத்துல அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய பிள்ளையே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், அடியவர்களை காப்பதில் ரொம்ப வல்லமை பொருந்தியவன், ஊற்றமுடையாய் பெரியாய், சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவன், பெருமாளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று அஞ்சு உண்டு. அது என்ன தெரியுமோ, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம். அதனால இது அஞ்சுக்கும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று பெயர். இந்த ஆத்தனையும் நிறைஞ்சவர் எம்பெருமான். ஆனா இதெல்லாம் அவனை பெரியவன் பெரியவன் என்பதனை காண்பிக்கும். நம்மளோடு பழகிறதுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் வேண்டும். சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சத்தியகாமம், இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சாதாரண, அதாவது நம்மளோட பழகக்கூடிய தன்மையான நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள். அதனால சொல்றார், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, எல்லா காலகட்டங்களிலும் தேஜோமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. இப்ப பெருமாள் பாண்டவ தூதனாக வந்தார். அப்போ துரியோதனனும் அவனுடைய தோழர்களும் சேர்ந்து பெருமாளை அடைக்கணும் நினைச்சா, அப்போது பெருமாள் அதை சுடராக இருந்து பிரகாசித்தாராம். பெருமாள் உலகளக்கும் போது, விஸ்வரூபம் எடுக்கும் போது, அப்பொழுதும் பெருமாள் வந்து தன்னுடைய சுடரான ரூபத்தை காண்பித்தாராம். அதனால அவரை நம்ம ஒண்ணுமே இல்லை, அவரை விடுங்க. சுதர்சனத்துக்கு என்ன சொல்றோம், ஸ்புரத்து சஹசிராரி ஷிகாரி தீவிரம், சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், எத்தனையோ ஒரு சூரியனை பார்க்கறதுக்கே நமக்கு கண்ணெல்லாம் ஆஹா ஓஹோன்னு வலிக்கிறது. இந்த மாதிரி கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கே இந்த அளவுதான் பெருமாள் எப்படி இருப்பார். அதனால தோற்றமாக நின்ற சுடரே துயிலழாய், ஆண்டாள் நேர கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறா, நேர கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறா, நேர அவனை எழுப்புறா, சுடரே துயிலழாய். அப்புறம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசர் கண். அதனால யாரெல்லாம் உன்னுடைய வைபவத்துக்கு எதிராக நிற்கிறாளோ,
அது சுரர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், ராட்சசாளாக இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், கிண்ணரர்களாக இருக்கட்டும், யாராக இருப்பினும் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசர்கள். ஒரு காலகட்டத்தில் அவளே புரிஞ்சுப்பா, இவர்கிட்ட பகமை இருந்து பிரயோஜனம் இல்லை, இவர்கிட்டே நம்ம போய் சரணாகதி பண்ணிவிடலாம். காக்காவானது கர்வத்தோடு நினைத்தது, சீதையினிடத்தில் நாம் அபச்சாரம் செய்து விடலாம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், ஒரு சின்ன தர்பையை எடுத்துட்டு அல்ல பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதை விட்டார். எந்த ஒரு வஸ்துவையும் ஆயுதமா கன்வெர்ட் பண்ணிவிட்டா தனுர்வித்தையில அதுக்கு பேர் என்ன? ஐஷிகம். இந்த ஐஷிகம் சின்ன சின்ன வஸ்துக்களை கூட ஆயுதம் அஸ்திரங்களாக மாத்தலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்து ஆயுதமா மாத்துட்டார் வல்லவனுக்கு ஆயுதம். அப்போ தர்பாஸ்தரணன் அந்த அந்த காக்கை பின்னாடி விட்டார். அந்த காக்கா ஒரு ஒரு வீடா போறது, பிரம்மாவின் வீட்டுக்கு போச்சு, சிவபெருமானுடைய வீட்டுக்கு போச்சு, நாராயணனுடைய இல்லத்துக்கு போச்சு, இந்திரன் தன்னுடைய அப்பாவின் வீட்டுக்கு போச்சு. எட்டிசையும் உழன்னோடு இழைத்து விழும் காகம் போல் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சுத்தி திரிந்து பெருமாள் கிட்டே வந்து விழுந்ததாம். விழுந்த பிறகு மாற்றார் வலி தொலைந்து உன் வாசர்கள். திரும்பி அவர் பெருமாள் ஆத்துக்கே வந்துருத்தோம், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே என்ன மன்னுச்சுடுன்னு கேட்டுதான். எப்படி பகைவர்கள் பெருமாளுடைய குணாதிசயத்தை முன்பு தெரியாதவர்கள் பெருமாளுடைய சுடர் விடக்கூடிய அந்த ஜுவாலையை பார்த்து விட்டு மறுபடியும் சுத்தி திரிந்து கீழே விழறாளோ. பெருமாளுக்கு அந்த நிலைச்சொல் பார்த்தோம். இப்ப சக்கரத்தை பத்தி சொன்னேன் பாருங்க, அம்பரீஷன் ஒரு ராஜா. அந்த அம்பரீஷன் வந்து ஏகாதசி விரதம் இருப்பார். அன்று ஒரு நாள் துவாதசி என்று காலகாத்தால என்ன சாப்பிடுவோம், அது பேர் என்ன, பாரண. பாரணை மேற்கொள்ளும் போது துர்வாச மகர்ஷி வந்துட்டார். துர்வாசன் நானும் சாப்பிடுவேன்னுட்டார். யாராவது உங்காத்துக்கு வந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீ என்ன சொல்லுவார் ரோஷன், சாப்பிடுவோம் சொல்லுவேன். முதல்ல உனக்கு இருக்குமா நீ பாத்துப்பியா, லெட்டர் வந்து அவள் கூட்டிட்டு இருந்தேன். பரவாயில்ல சார், நான் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல, நாலஞ்சு நாள் உடம்பு தாங்கும். அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன், நாலஞ்சு பேர் நான் அனுப்புறேன் வீட்டுக்கு, அட்ரஸ் கொடுத்துட்டு. அதனால இந்த துர்வாசர் வந்தார். துர்வாசர் வந்த உடனே அவர் என்ன பண்ண, நான் சாப்பிட்றேன்னு. அதுக்கு என்னப்பா பெரிய விஷயம் தான், சாப்பிடலான்னு சொன்னார். அவர் வரவே இல்லை, ரொம்ப வழியாயிடுச்சு. அப்போ அதுக்குள்ள இவர் வந்து கொஞ்சோன்னு அந்த துளசி ஜலத்தை பருகலாம் நினைச்சார். துளசி ஜலத்தை பருகலாம் என்று நினைக்கிறதுக்குள்ள துர்வாசர் வந்து கோபித்தார், கிருத்தியை உருவாக்கினார். அது வந்து அம்பரீஷனை துரத்தும் நினைச்சார். அதுக்குள்ள சக்கரத்தாழ்வார் நடுவில் வந்துட்டார். சக்கரத்தாழ்வார் இப்போது அம்பரீஷ அதாவது இந்த கிருத்தியையும் துரத்தி, அது வந்து துர்வாசரையும் துரத்தி, இவர் எல்லோ இடத்துக்கும் போன உடனே அப்ப பெருமாள் இடத்துக்கு போனோடனே பெருமாள் சொன்னாராம், என்னவோ பக்தர்கள் எனக்கு அடக்கம் நினைச்சிட்டு இருக்கே, அகம் பக்த பராதீனா, நான் பக்தனுக்கு அடிமைன்னு சொல்ல அப்ப சுதர்ஷனாழ்வாரை பிரார்த்தித்து சுதர்ஷனாழ்வார் மறுபடியும் சென்றார். அப்ப பெருமாளே சுடர், அவர் கையில இருக்கிறதும் சுடர். இவ யார்கிட்ட நம்ம பகச்சிண்டாலும் காக்கைக்கும் துர்வாசருக்கும் எந்த நிலைமையோ ஏற்படும். அதனால இந்த இடத்த சொல்ற, உலகிலே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசர்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். நாங்கள்லாம் என்ன என்ன துர்வாசர் மாதிரி சண்டையா போட்டோம், நான் என்ன காக்கா மாதிரி யாரையாவது அழகால குத்தினேனா, நான் சாதாரண ஒரு நாலு வயசு குழந்தப்பா, என் பேர் அண்டாளப்பா, நான் போய் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனா, அதனால உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணா, நீ எழுந்திருந்தாதானே கதவை திறக்க முடியும், கதவை திறந்தால்தானே நான் உன்னை பார்க்க முடியும், கண்ணா அதற்காக எனக்கு வந்து சேவையை கொடு அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய 21ஆம் பாசுரம் இது. Dear Astika reader, I'm happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. நமஸ்காரம். நமஸ்காரம் ஆஸ்திகாஸ். ஐ எம் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்ட் டு ட்ராவல் டு அபுதாபி அண்ட் துபாய் இன் த மெட் ஃபிப்ரவரி, டு 7 சிட்டிஸ் இன் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, நேம்லி அடிலேட், பெர்த், பிரிஸ்பேன், சிட்னி, மெல்பர்ன், ஆக்லாந்து அண்ட் வெலிங்டன், பிட்வீன் த 25th ஆஃப் ஃபெப்ரவரி அண்ட் த 25th ஆஃப் மார்ச். I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston,
Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.